செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே தனியார் விடுதியில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் வழக்கறிஞர்கள் பிரிவு சார்பில் இரண்டு நாள் கருத்தரங்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் வழக்கறிஞர் தலைவர் சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே எஸ் அழகிரி, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய கே எஸ் அழகிரி, கட்சி தலைமை முடிவெடுக்கும் முன் என்ன வேண்டுமானாலும் யோசிக்கலாம், ஆனால் தலைமை முடிவு எடுத்த பின் அதை பின்பற்றி செயல்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், என்ன வெற்றி அடைஞ்சிருக்காரு, அந்த வெற்றியினுடைய தன்மை என்ன, அவர் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்காரு, அந்த கூட்டங்களில் அவருக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க, அவருடைய வந்தவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இறங்கி அவரோட நடந்தாங்களா, உள்ளூர் மக்கள் அவரோட நடந்தாங்களா, அது மாதிரி எத்தனை ஊரில் நடந்துருக்குறாங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அது வெற்றியா தோல்வியான்னு நீங்கள் சொல்லணுமே ஒழிய, எல்லாருமே போகிற மாதிரி அவரும் போனார்னா அது வெற்றி ஆகாது, அது வந்து ஏற்புடையதல்ல, அது தவறான பிரச்சாரம். விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், வரவேற்கிறோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்திய ஜனநாயகம் என்பது பல்வேறு விதமான கருத்துகளையும் சொல்லக்கூடிய ஒரு இடம்தான். சர்வாதிகார நாடுகளில் தான் யாரும் அரசியல் கருத்தை சொல்ல முடியாது. ஜனநாயக நாட்டில் கருத்தை சொல்லலாம், அவருக்கும் பரவலான ஆதரவு இருக்கிறது. எனவே அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார், அவருக்கு நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவன் ஞானபுரம் ஊராட்சியில் துணை சுகாதார மையம் மற்றும் கால்நடை மருத்துவமனை கட்டிடம், கருவூல கட்டிடம் உள்ளிட்ட 3.88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடங்களை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் மற்றும் கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து பார்வையிட்டனர். இந்நிகழ்ச்சியில் விளாத்திக்குளம் வட்டாட்சியர் ராமகிருஷ்ணன், வட்டார வளர்ச்சி அலுவலர், நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி திருச்சி பைபாஸ் சாலை அருகே சுமார் 102 கோடி செலவில் சட்டக்கல்லூரிக்கான கட்டிடம் கட்டப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன், சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம், மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த புதிய கட்டிடத்தில் மாணவ மாணவிகளுக்கான தனித்தனி விடுதிகள், புதிய நூலகம், நவீன கலையரங்கம் போன்ற பல்வேறு வசதிகள் கொண்டதாக கட்டப்பட உள்ளது. இன்னும் வேடிக்கை சொல்ல வேணும்னா, கல்லணை எப்ப கட்டினாரு, 2000 ஆண்டுகள், தாஜ்மஹால் எப்ப கட்டினாங்க. ஆக அரசு கட்டிடம் என்பது 50 ஆண்டுகள் தான் இருக்கும், 40 ஆண்டுகளை தான் இருக்கும். இந்த பட்டறை புதூர்ல 14வது சட்டக்கல்லூரி கட்டுறாங்க, அதை போய் பார்க்காதீங்க, அதை பார்த்து இங்க கட்ட முடியாது. டாக்டர் விஜயலட்சுமிக்கு தெரியும், என்னை அழைத்து போவதற்கே அவர்கள் சங்கடப்பட்டார். 2014 கட்டினது, அப்ப முக ஸ்டாலின் முதலமைச்சர் அல்ல, 2014-15 கட்டினாங்க. ஒரு அரசு கட்டடம் என்பது 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் என்பது நமக்கு பழகி போச்சு. தப்பு பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.